தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 51 பேர் இறந்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இது வந்து அவ்வளோ பெரிய எண்ணுங்க. 130 பேருக்கு மேலே வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க, 51 பேர் இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஆள் கள்ளச்சாராயம் குடிக்கலாம் அப்படின்னு போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறாப்புல, அவர் குடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுறாருனா, முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் இதேமாரி சாராயம் குடித்து வந்து இறந்து போயிடுறாங்க. மொத்தம் 3 பேர் இறந்து போயிடுறாங்களா? ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுமாதிரி கள்ளச்சாராயம் குடிச்செல்லாம் இறக்கலை, ஒருத்தவங்க வந்து வயிறு வலியால் இறந்துருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து சில பிரச்சனையால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 3 பேர் இறந்துட்டாங்க. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இப்படி 3 பேர் இறந்துடுறாங்க. 3 பேர் வீட்டுக்கும் என்ன, இறந்தால் பால் பார்க்க வருவாங்கள்ல, நிறையா பேர் வந்து வராங்க. இப்படி வர்றவங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. 130 பேருக்கு மேலே வந்து இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வயரெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. இப்படி போக போக இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறாங்க, சுத்தர முடியாமல் அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் உடனே வந்து ஆளுங்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஆளுங்களை எல்லாம் வேறு வேறு ஆஸ்பத்திரிக்கு மாற்றுறாங்க. புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய பேர் போகிறாங்க, அப்புறம் சேலம் ஹாஸ்பிட்டலு, கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலு அப்படின்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 130 பேருக்கு மேலே வந்து அட்மிட் ஆகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெத்தோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 38 பேர் வந்து இறந்துடுறாங்க. இன்னையோடு சேர்த்து ஒட்டு மொத்தமாக 51 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து இது மாதிரி இறந்தவொன்னு வந்து எதனால் இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதனால் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அதில் ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி இவங்க குடித்த சாராயத்தில் மெத்தனால் வந்து அதிகமாக இருந்திருக்கு, இந்த மெத்தனால்னால தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னா போலீஸ் எல்லாம் அங்கே வந்துடுது. போலீஸ் வந்து இது மாதிரி நீங்கள் என்ன குடிச்சிங்க, எங்கே அந்த வீடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அந்த கருணாபுரங்கிற அந்த ஊரில் போய் அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஆள் தான் விற்றாரு, அவரை போய் பிடிச்சிடுறாங்க. அவரை வீட்டை வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா 200 லிட்டருங்க கள்ளச்சாராயம் இருக்குது. அதுவுமே கிட்டத்தட்ட விஷங்கணக்காக தான் இருந்திருக்கு, அவ்வளோது இருந்திருக்கு. அதை வந்து பறிமுதல் பண்ணி அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஆளையும் கைது பண்ணி இன்னும் ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுறாங்க. இப்படி கைது பண்ணி கொண்டாந்து வச்சிடுறாங்க. இந்த 200 லிட்டர் வந்து பறிமுதல் பண்ணாங்கள்ல, இதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பி அதில் பார்த்தா மெத்தனால் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதனால தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் முடியுது, கைதெல்லாம் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறவங்களை வந்து காப்பாற்றணும்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்கள் வந்து ஹெவியாக வந்து போயிட்டுருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுனால அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரை மாற்றிட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிசிடிஐக்கு வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இனிமேல் அவங்க விசாரித்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இனிமேல் என்ன தான் விசாரித்தாலும் அவங்க இறந்தது இறந்ததான், இனிமேல் அந்த 51 பேரை உயிரோடு கொண்டு வர முடியாது, அதுதான் உண்மை. இனிமேல் அது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, ஏன் எல்லோரும் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மெத்தனால் வந்து அவ்வளோ விஷத்தன்மை உடையதா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இந்த மெத்தனால் இருக்குல்லங்க, இதை வந்து 10% இல்லைங்க, 10 மில்லி நம்ம உட்கொண்டாலே அது வந்து மாலிக்க மிளமாக மாறி நம்மளோட கண் நரம்பு வந்து பாதிக்குமா, இதனால் வந்து நம்மளுக்கு சுத்தர கண் தெரியாமையே போயிடுமா. இதுதான் வந்து வெறும் 10 மில்லிக்கு, இதுவே 30 மில்லி வந்துட்டால் நம்மளை வந்து உயிரே கொண்டுடும், நம்ம வந்து இருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து இது விஷத்தன்மை உள்ளது. 30%லாம் தாண்டினா கண்டிப்பாக, அதாவது 30 மில்லிலாம் தாண்டினா கண்டிப்பாக நம்ம இறந்தே போயிடுவோம். அந்த அளவுக்கு இந்த மெத்தனால் வந்து விஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட இதை தான் வச்சு இந்த கள்ளச்சாராயத்தை தயாரிக்கிறாங்க. இதை குடித்து தான் வந்து இப்போ எத்தனை பேர் இறந்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எங்கேருந்து மெத்தனால் வருது அப்படிங்கிற பல கொஸ்டின் இருக்குங்க. இது வந்து கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட பேர் இறந்தாங்க. இது விழுப்புரம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2008 ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குதுங்க. தமிழ்நாடு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 186 பேருக்கு மேலே வந்து இறக்குறாங்க. இதுதான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்ததுலேயே ஒரு அதிக நம்பர் ஒரே வழியாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து கள்ளச்சாராயம் இருந்திருக்கு. 2008 வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2011 வந்து மேற்கு வங்கத்தில் ஒரு 167 பேர் வந்து இந்த மெத்தனால் விஷத்தால் வந்து இறந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மெத்தனால் வச்சு இந்த கள்ளச்சாராயம் தயாரித்து அதை குடித்து இறந்து போயிருந்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட எண்ணிக்கை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, 2016 வரைக்கும் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்து யாருமே வந்து இறக்கலை. 2020 20 பேர் இறந்து போகிறாங்க இந்த கள்ளச்சாராயம் குடித்து. 2021 6 பேர், போன வருஷம் ஒரு 17 பேர்கிட்ட நினைக்கிறேன். இந்த 2024 இப்போ 51 பேர்கிட்ட இந்த எண்ணிக்கை வந்து வந்துட்டு,
அந்த அளவுக்கு இந்த மெத்தனாலை வச்சு கள்ளச்சாராயம் தயாரித்து இறந்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இத்தனை இறப்பு வருது அப்படிங்கிறது தெரியுது, இருந்தாலும் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க, அது மூலம் இறந்து போகிறாங்க. 2008 நடந்த சம்பவத்தப்போ பார்த்துட்டிங்கன்னா 53 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. இது மாதிரி இவங்க தான் வந்து கள்ளச்சாராயம்லாம் விற்றது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அப்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது மாதிரி கள்ளச்சாராயம் எங்கேயும் விற்கக்கூடாது, மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் போனோடனே அதை மறந்துட்டு தான் நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போயிடுறோமே, அதை வந்து நம்ம வந்து ஓரளவு விட்டுறோம். அப்புறம் கள்ளச்சாராயம் மறுபடியும் வந்துடுது, அதையும் மக்கள் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு பிரச்சனை, இந்தியா பிரச்சனை தாண்டி ஆஸ்திரேலியா ஆரம்பித்து ஏகப்பட்ட நாடுகளில் இது மாதிரி கள்ளச்சாராயத்தினால வந்து இறந்து போயிருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.